இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்ல வந்திருக்காங்க சோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு வெல்கம் டு மை ஷோ சார் வணக்கம் வெல்கம் டு மை ஷோ சோ நோ பாலிடிக்ஸ் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு கூப்டேன் போ சரின்னு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த கேள்வியோட உங்களுக்கு பிடித்த திருக்குறள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய திருக்குறள் அடிக்கடி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கி நினைக்கிற திருக்குறள் யாகாவர் ஆயிலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு பல நேரங்களில் குறிப்பாக உங்களை மாதிரி மீடியாவில் கேள்வி கேட்குற மாதிரி அந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏண்டா சொன்னோன்னு சில நேரங்களில் வந்து தோணும் நம்ம பவுண்டரியை மீறி சொல்லிடுவோமோ அந்த மாதிரி த அடிக்கடி தோணும் அந்த நேரங்களில் இந்த குரலை நினச்சிக்குவேன் சொல் என்பது அந்த சொல்லை வந்து எப்படி சொல்கிறது எப்போ சொல்கிறது பார்ட்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் இருந்தப்போ அந்த பல நேரங்களில் அந்த கேள்வி தான் வரும் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா எந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு சொல்கிறது அந்த நேரங்கள் எல்லாம் வந்து திருக்குறையில் பிடிச்ச அதிகாரம் வந்து சொல் அதிகாரம் தான் அந்த சொல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும் சபாஷ் அந்த துறையில் அதாவது பேச்சு துறையில் முக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால கீழடி உங்களுக்கு எவ்வளோ வியப்பு கொடுத்தது சார் கீழடி பெரிய விஷயந்தான் எனக்கு அதில் மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் அதே அளவு வியப்பு எனக்கு வந்து அழகங்குளம் கொடுத்தது அழகங்குளம் பற்றி பெரிய அளவு பேசப்படலை இப்போது அதில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறோம் சீக்கிரம் அப்போ வந்து கீழடியை விட அதை பற்றி அழகாக அதிகமாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அழகன்களும் வந்து குற்கை அருகில் இருக்கிறது குர்க்கை துறைமுகம் நம்ம தமிழர்களுடைய முக்கியமான துறைமுகம் அங்கே வந்து புரட்சி தலைமை அம்மாவர்கள் அறிவித்த அகழ்வாய்வு நல்லா நடந்திருக்கு அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களும் கீழடி அளவுக்கு தாக்க உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் ஒரு வணிக இடம் தொழில் இடம் தொழில் வந்து சங்கு அரிக்கிறது போன்ற தொழில்கள் எல்லாம் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் இருந்திருக்கு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பெருசாக வரப்போகுது கீழடியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கியது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஷிகாகோல நடந்தது அந்த ஷிகாகோல கீழடியன் தாய்மடின்னு அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அந்த என்டையர் மாநாடே வந்து கீழடியை மையமாக வச்சு கொண்டு போனாங்க அதனால் அது ரொம்ப உலக தமிழர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் ஒரு வளர்ந்த மொழியாக இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் இண்டஸ்வேலி சிவிலைசேஷனோட இருந்த உறவுகள் அங்கிருந்த தமிழ் பிரம்மி இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சங்ககால தமிழ் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு இலக்கிய ரீதியாக அனுபவித்த விஷயங்களுக்கு தொல்லியல் சான்றுகள் நிறைய கிடச்ச இடனால தான் அதுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் அதுவும் மத்திய அரசாங்கம் மூணு வாட்டி அகழ்வாய் செஞ்சு அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் ஸ்டெப்பின் பண்ணி பண்ணது தமிழர்கள் மத்தியில் எங்கள் அரசுக்கு பெரிய மதிப்பை உருவாக்கி தந்திருக்கு அதுவும் வந்து எனக்கு அந்த அந்த நேரத்தில் மிக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது தமிழக அரசுக்கு அதுவும் உதயசந்திரன் போன்ற அதிகாரிகள் வந்தது அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய எடுத்து சொல்லக்கூடிய திறன் ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவங்க ஊடகங்களில் அவங்க போய் பேசுகிறது செய்கிறது தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்த விதம் இதெல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய அகழ்வாய்வுகள் இப்படி தான் நடக்கணும்னு ஒரு வழிகாட்டக்கூடிய அகழ்வாய்வாக கீழடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்களுடைய சிறு வயது உங்களுடைய குழந்தை பருவம் அந்த பள்ளி வாழ்க்கை சொல்லுங்கள் ஏன்னா சிவகாசி பக்கத்தில் ஒரு இருந்து உங்களுடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கு என்னுடைய ஊர் கோவில்பட்டி சார் ஆ எங்கள் ஊர் விளாம்பட்டி விளாம்பட்டி வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தீப்பட்டி தொழிற்சாலையில் தொழிலாளியாக வேலை செஞ்சுருந்தாங்க நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தேன் ஃபாதர் எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசில் மூணு மாதத்தில் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தேன் தாத்தா பாட்டி மாமா அத்தை ஒரு கட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க என்ஜினியரிங் காலேஜ் நான் போனப்பெல்லாம் வந்து ஒரு வாட்டியும் லெட்டர் எழுதுனோம்னா ஒரு இன்னொரு லெட்டரில் அது பத்தாது அந்த எல்லாம் எழுதுனோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு பேர் கூடினோம் அந்த வீட்டில் வந்து ஜாயின் ஃபேமிலி அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு சமுதாயம் வளர்த்தெடுத்தது என்னை பலரும் என் மேலே அக்கறை செலுத்தினார்கள் அப்பா அல்லது பிள்ளை ஒரே பொண்ணு பிள்ளை நான் அதனால் ஒரு ஒரு இயற்கையான பற்று எங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் மேலே இருக்கும் எங்கள் தாத்தா வந்து மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாரு ஒரு பெரிய ஆள் ஆயிருவார் அப்படின்னு ஏன்னும் தெரியல ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு முதல்ல இருந்து எங்கே போனாலும் என்ன வேணாலும் படி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் என்ன படிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் ஏதோ புரிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் போனப்போ அவங்களுக்கு என்னென்ன தெரியாது எங்கள் குடும்பத்தில் முத கிராஜுவேட்டு ஸோ அதனால் அதுக்கப்புறம் எம்பிஏ போய் ஜாம்ஷெட்பூர் போய் அது எங்கே இருக்கணும்ல தெரியாது அவங்களுக்கு ஆனால் நம்பிக்கையோடு அனுப்பி வச்சாங்க ஃபுல்லாக லோன் இல்லை ஆ ஒரு மாதிரி காட்டாங்க முதல் ஜாப் கிடச்சி கல்கட்டா போனப்போ இருந்த ஆறு ஆண்டுகள் அதுவும் வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் கோயம்புத்தூர் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு பிஹெசி டெக் இன்றைக்கும் கூட அது ஒரு இரண்டாம் வீடு மாதிரி தான் எனக்கு அந்த இடம் பிஹெசி டெக் அங்கே எப்பயுமே போவேன் வருவேன் அந்த அடையாளம் வந்து ரொம்ப அசைக்க முடியாத ஒரு அனுபவம் நான் நிறுவனம்னு ஆரம்பிச்சப்போ கூட என் கிளாஸ்மேட்ஸ் எண்பத்தெட்டு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எடுத்தாங்க அவுட் சோர்ஸிங்னு சொல்லக்கூடிய அந்த மாடலில் அப்போ வந்து அப்போ ஆரம்பிச்சப்போ ஆமாம் ரூபா நாங்கள் போட்டது பட் இரநூத்தி எழுபத்தாறு பேர்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் ரைஸ் பண்ணோம் அந்த டையத்தில் இந்தியாவிலேயும் முதல் முறை எங்கள் துறையில் வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தது எங்கள் நிறுவனம் தான் அதுபோல் ஒய்ஃபு லதா லதாவும் நான் சேர்ந்து துவங்கிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருந்த மிக இனிமையான அனுபவங்கள் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டவை கூட இது வந்து நோ பாலிடிக்ஸ்ன்னு சொன்னப்போ என் வாழ்க்கையிலே இப்போ வந்து எனக்கு அறுபது வயசு ஆக போகுது அதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு அரசியல் இருந்தது கிடையாது என் வாழ்க்கையில் ரொம்ப லேட் அரசியலுக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தேன் அதனால் அது வரைக்கும் என்ஜினியரிங் ஹெச்ஆர் ஹெச்ஆரில் தொழில் முனைப்பு அப்புறம் எங்கள் ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் சொன்னமாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ஸ்கூல் நடத்தினோம் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் இன்றைக்கி மய் இவங்களுக்கு இன்னொரு நிறுவனத்தை கொடுத்துட்டோம் இப்போ அந்த ஸ்கூல் நடத்தின அனுபவங்கள் நிறைய எனக்கு இசை பிடிக்கும் ரொம்ப அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு இசை ஆர்வம் ரொம்ப இருந்தது புத்தகங்கள் நிறையா படிப்பேன் நிறையா புத்தகங்கள் குறிப்பாக வந்து அந்த பழைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் புக்ஸ்லாம் நிறையா படிப்பேன் கல்கி அந்த சாண்டில்யன் கல்கி அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் ஸோ அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப இருந்தது என்ஜினியரிங் ஒரு வகையிலே வந்து தப்பா எழுத்துகிறமோன்னு கூட பல நேரங்களில் போனோம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆர்ட்ஸு லிட்ரேச்சர் இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் ஹெச்ஆர்டின்னு போனது ஒரு வகையில் அது வந்து ஆர்ட்ஸ்க்கு மறுபடியும் அந்த மாதிரி தான் ஹெச்ஆர்டி துறைக்கு போனது அது ஜம்ஷெட்பூரில் கிடைத்த அனுபவங்கள் நிறையா நட்பு நட்பு இருந்தது அந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் லீட் பண்ண கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் அடுத்து கேக்குறேன்னு நினைச்சேன் நீ வரிசை ஒவ்வொன்னா சொல்லிட்டே एक्चुअली கண்டினியூஸா கரெக்ட்டா சொல்றீங்க சார். ஸோ எனக்கு கேட்க என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த சிவகாசி விருதுநகர் சாத்தூர் இந்த பெல்ட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் தொழில் முனைவோர் இல்லையா அதுக்கு ஒரு இது உண்டு களம் உண்டு. ஸோ அந்த ஒரு கலத்துல இருந்து அந்த மண்ணுக்குரிய தொழில் ஸ்டார்ட்அப் எடுத்தீங்களா இல்லனா ஸ்ட்ரைட்டாகவே एचआर தான? ஆமா நான் தான். நான் அங்க தீப்பெட்டி பட்டாசு இதில் எங்கள் குடும்பம் இருந்தது எங்கள் தாத்தா பாட்டி அவங்க சின்ன வயசில் எல்லாருமே ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவோம் என் பேரில் தான் ஆரம்பித்தாங்க முதல்ல எங்கள் தாத்தா சங்கர் நாடார் தாத்தா பேர் அவங்க தான் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குக்காக இருந்தாங்க டாக்டர் சந்தோஷம் நீங்கள் எக்மோரில் ஒரு ஹார்ட்டு இந்த செஸ்ட்டு ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்களே டாக்டர் சந்தோஷ் அவங்ககிட்ட வந்து எங்கள் தாத்தா சமையல்காரராக இருந்தாங்க அவர் காலத்தில் அவர் ரூபா கையில் கொடுத்து முப்பது வருஷம் வேலை செஞ்சதுக்கு சன்மானமாக கொடுத்து விளாம்பட்டிக்கு அனுப்பிவிட்டாங்க இல்லைன்னா சென்னையிலேருந்து அங்கே விளாம்பட்டிக்கு போய் விளாம்பட்டியில் அவர் சின்ன தொழில் துவங்கி என் பேரில் ஆரம்பித்தார் பாண்டியராஜ் மேட்ச் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு சிறு அந்த குறு நிறுவனங்கள்னு சொல்லுவீங்கள அந்த மாதிரி ஒரு குறு நிறுவனம் அதில் ஆரம்பிச்சு ஒரு பத்து ஃபேக்ட்ரி அவங்க கெட்டிட்டாங்க அவங்க வந்து இருந்த இதுக்கு நல்ல தொழில் முடிவுன்னு நினைக்கிறேன் ஒரு வகையில் அவங்களுக்கு எனக்கு ஒரு ஆண்ட்ரர்ஷிப் மாடல்னால் எங்கள் தாத்தா தான் அவங்க வந்து நல்லா அதை செஞ்சு பண்ணிகிட்ருப்பாங்க அங்கேருந்து துவங்கிய பணி குறி பொதுவாகவே அந்த ஊரில் எங்கள் ஊர் பக்கம் வந்து அந்த காற்றே வந்து தொழில்நுட்ப காற்று அந்த தொழில் முனைவோர் காற்று ஒரு லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தாலும் நூற்றங்கட வேலை செய்கிறதுன்றது இழிவு ஒரு நூறுரூவா கிடச்சால் கூட சொந்த காலில் நிற்கிறது பெருசுன்ற ஒரு பண்பாடு உள்ள இடம் அந்த இடம் வந்து அதனால் என்ஜினியரிங் முடித்து எம்பிஏ முடித்து ஒரு மல்டிநேஷ்னலில் வேலைக்கு போனேன் பிஓசி பிரிட்டிஷ் ஆக்சிஜன்னு அந்த மல்டிநேஷ்னலில் ஒர்க் கூட ஏதாவது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருமானத தேடிகிட்டு இருந்தேன் அப்போ இப்போ எனக்கு ஒய்ஃபாக இருக்கிறவங்க லத்தா வந்து அப்போ எனக்கு ஆடிட்டராக வந்தாங்க ஓகே அந்த ஆடிட்ராக வந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து கனவுகள் கண்டோம் அவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் தொழில் முனைவோர் தான் அவங்க வீட்டில் எல்லாம் வந்து டீச்சர்ஸ் இதெல்லாம் டிப்பிக்கல் அந்த நாசரத் நாலுமாவடியாக அந்த வர்ற ஓகே அந்த கிறிஸ்தவ நாடா குடும்பம் அவங்க கல்கட்டாவில் இருந்தாங்க அந்த டைத்தில் கல்கட்டாவில் அவங்க அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ அங்கே அவங்க ஃபேமிலியோட தொடர்பு இருந்தது திருமணத்துக்கு அப்புறம் சொந்தத்தில் தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முக்கியமான அனுபவம் வந்து எனக்கு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி கூட அங்கே மல்டிநேஷ்னில் இருந்து அவர்கிட்ட சேர்ந்தோம் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பிஹெச்எல் உருவாக்கியவர் செயலர் டர்னர் பண்ணவர் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் ஆளுமைன்னு நான் நினைக்கிறவர் அவர் வந்து ஒரு பதினாலு நிறுவனங்கள் இங்கே வசிந்தார் சென்னையில் அதை பார்த்துக்கிறதுக்கு ஹெச்ஆர்டிக்காக என்ன எடுத்தார் அவர் கூட இருந்த அனுபவம் வந்து ஒரு நல்ல ஒரு மென்டராக இருந்தார் எனக்கு இன்னும் கூட நைன்டி ப்ளஸ்னாலும் இன்னும் ரொம்ப ஷார்ப் பிரெயினாக அவர் வந்து அறிவுரைகள் பலருக்கும் கொடுத்துட்ருக்கிறாரு போய் சந்திக்கிறீங்க சார் அடிக்கடி இல்லை அடிக்கடி பண்ண முடியலை பட் அவர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துக்குறோம் பட்டு அவர்கிட்ட இருந்த மூன்று ஆண்டுகள் மிக மிக முக்கியமான பயிற்சி உலக பார்வை எனக்கு விரித்து கொடுத்தது அதுதான் உலகத்தில் போய் ஒரு இருபது நாடுகளுக்கு அந்த டயத்தில் டிராவல் பண்ணியிருப்பேன் அந்த மூன்று ஆண்டுகளில் அங்கே ஒரு நிறுவனம் சிங்கப்பூரில் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த டயத்தில் சில அரசியல் மாற்றங்கள் அவர் வந்து அரெஸ்டானார் அந்த டயத்தில் இருந்து நாங்கள் அந்த நிறுவனத்தை எல்லாத்தையும் நானும் கட்டமைக்க துவங்கியோம் துவங்கினோம் இங்கே உடனே ஜாப் விட்டுட்டு ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்னைக்கு கம்பெனி ஆரம்பித்தோம் லெட்ஸ் என்ஜினியர் யுவர் ஃப்யூச்சர் ஓவர்சீஸ்னு என்ஜினியர்ஸுக்கு ஒவ்வொரு சீஸில் பிளேஸ்மெண்ட் வாங்கக்கூடிய நிறுவனமாக துவங்கணும் அங்கேருந்து பல கட்டங்களை தாண்டி ஒரு காலகட்டத்தில் அறுபதாயிரம் ரூபாயில் துவங்கிய நிறுவனம் இரநூத்தி எழுபத்தாயிரம் முதலீட்டாளர்களோடு விரிஞ்சது வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தோம் அந்த துணிகர முதலீடுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் பலருக்கும் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் அதை எடுத்தோம் அங்கேருந்து ஒரு ஆயிரம் கோடி நிறுவனமாக அதை உருவாக்கி கட்டமைச்சு கொண்டு வர வரைக்கும் அரசியலுக்கு எனக்கு பெரிய சம்மந்தபலமாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நிறுவனத்தை விற்றுட்டு அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆன காலகட்டம் ஆனால் உங்களுக்கு அரசியல் அப்போது நீங்கள் வரலை கூட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருந்தது எப்போ சார் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அது இல்லைங்க லீடர்ஷிப் ஃபைனென்னு சொல்லிவிட்டு இல்லை காலேஜ் நீங்கள் ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் கல்லூரியில் இருந்திருக்கேன் இல்லை கல்லூரி அனுபவம் சொல்ல சொந்தப்போனால் முதல்ல பிஎஸ்ஜி டெக்ல ஃபைனல் இயரில் நான் ஜென்ரல் செக்ரட்டரி ஆனேன் யூனியன் ஹாஸ்டல் ஜென்ரல் செக்ரட்டரி ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த டைத்தில் அந்த என்டையர் பட்ஜெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க ஹாஸ்டலுடைய என்டயர் திங் வெரி செல்ஃப் ரன் அந்த இன்ஸ்டியூஷன் அதில் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரைக் நிகழ்ந்தது டெக்கில் எனக்கு தெரிஞ்சு முதலும் கடைசியமாக தான் ஒரே ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யூனியன் எடுத்துட்டாங்க அந்த இருந்து இடத்துலருந்து டெக்கில் அந்த ஸ்ட்ரைக் நிகழ்ந்த காலகட்டம் பல சரியான காரணங்களுக்காக ஆனால் தவறான வழிமுறைகளில் நிகழ்ந்தது பல நேரங்களில் அந்த கண்ட்ரோலை ஆட்டே இல்லாமல் இருந்தது திடீர்னு மாணவர்கள் வன்முறை இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை உருவாக்கிய ஒரு அனுபவம் அந்த அனுபவம் அதில் இருந்து நான் அடுத்து எம்பிஏ போகணுன்னு நினச்சப்போ அந்த அனுபவத்தில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாகப்பட்டது சைக்காலஜி படிக்கணும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் இந்த ரெண்டும் வந்து வித்தியாசமான எதிர்பார்ப்பாக இருந்தது ஸோ அதில் எம்பிஏல அந்த எக்ஸ்எல்ஆர் இன்டர்வியூவில் போகிறப்ப கூட அவங்களுக்கு புரியவே இல்லை இது வேறு இருக்க அந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஹெச்ஆர்டி வந்து அப்போ புதுசு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வெல்ஃபேர் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்போ இந்தியாவில் இன்ஃபேக்ட் உலகத்திலே பெரிய ஹெச்ஆர்டி எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருந்தாங்க எக்ஸ்எல்ஆர் ஜம்ஷெட்பூரில் சேவியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து ஹெச்ஆர்டி படிச்சுட்டு யாரும் வந்து தொழில் முனைவர் ஆக மாட்டாங்க அதுக்கு வந்து பக்கத்து ரூம் போகணும் அது மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் படிக்கிறவங்க ஸோ எல்லாருமே ஒன்றும் புரியாது பையன் இப்படி பேசுகிறான் சைக்காலஜி படிக்கணுன்றான் ரிட்டன் டெஸ்டில் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கான் என்ஜினியர்ஸ் எப்போயுமே அந்த காலத்தில் ஹெச்ஆர்டிக்கு வர மாட்டாங்க என்ஜினியர்ஸ் வந்து எம்பிஏ போவாங்க மார்க்கெட்டிங் போவாங்க ஃபினான்ஸ் போவாங்க ஸோ அது யாருக்குமே புரியாது இருந்தது எனக்கு கூட புரியாமல் இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் பண்ணணும்னு பெரிய ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் நான் நிகழ்ந்த பல மாற்றங்கள் காரணமாக பத்து வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டியில் பாஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக தொழில் முனைவரானாங்க உலக மாற்றங்கள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அந்த டயத்தில் ஒரு வகையில் அதுக்கு ஒரு முன்னோடியாக கூட நான் இருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் வந்து முதல்ல ஹெச்ஆர்டி படிச்சுட்டு சொந்தத்தில் தொழில் பண்ண போனவங்களில் ஒரு முதன்மை இடம் வந்து எங்களுக்கு இருந்தது மாஃபா நிறுவனம் பிறந்தது ஒரு எட்டு வருடங்களுக்கு அப்புறம் நைன்ட்டி எயிட்டி ஃபோர் நை நைன்டி ஃபோர் நாங்கள் எயிட்டி ஃபோர் பாஸ் அவுட் பண்ணேன் நைன்டி டூவில் சொந்தத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் பல விஷயங்களை முதல்ல பண்ணோம் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஒரு நிறுவனத்தை போட்டது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வெஞ்சர் கேபிட்டல் எடுத்தது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹெச்ஆர் நிறுவனத்தை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணது நாங்கள் தான் முகவர்கள் கொடுத்து இந்தியாவில் ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் எங்கள் அலுவலாம் எங்களை கொண்டு போனோம் மூவாயிரம் கிளைண்ட்ஸ் ஒரு பதினாலு நாடுகளில் கால்பதிப்போம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் எங்கெல்லாம் இந்தியர்கள் சென்று கால்பதிப்பார்களோ எங்க இருந்தாலும் இந்தியர்கள் திரும்பி வருவாங்களோ அந்த எக்ஸ்பர்டீஸை மேப் பண்ணி வேர்ல்ட் வைடு அந்த நிறுவனத்தை கொண்டு போனோம் அதே போல ஃபர்ஸ்ட் ஒரு நிறுவனத்தில் பிபிஓ ஹெச்ஆர் பிபிஓ கொண்டு வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஒரு ஃப்ளோர் முழுக்க ஐடி பார்க்கில் எடுத்து அதில் வந்து பேரோல் பேக் ஆஃபீஸ் கொண்டு வந்தது ஒரு வங்கி வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மல்டிநேஷ்னல் பேங்க் வந்து அவங்களுடைய என்டயர் பேரோல் கொடுத்தது எங்களுக்கு தான் கொடுத்தாங்க சிட்டி பேங்க் கொடுத்தாங்க வந்து அந்த நிறுவனத்தை நாங்கள் இடிபிக்கு கொடுத்தோம் இடிபி வந்து உலகத்தில் நம்பர் ஒன் பேரோலில் அவங்களுக்கு அதை கொடுத்தோம் அதே போல் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு எண்பத்தைந்து விழுக்காடு வளர்ச்சின்றதை காட்டணும் அது இதில் சா காட்ட முடியும்னு இது பண்ணோம் பத்து கோடி நாங்கள் டேனோ ஒரு இடத்தப்போ இந்தியாவில் பெரிய நிறுவனம் அந்த துறையில் ஆகிட்டோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நூறு கோடி வந்ததுங்க தான் ஃபஸ்ட்டு ஆயிரம் கோடி வந்தது நாங்கள் தான் இப்போ இந்த துறை வந்து பயங்கரமாக விரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே இன்றைக்கி ஐந்து நிறுவனங்கள் வந்துட்டாங்க மல்டிநேஷனல் ஊரில் இருக்கிற எல்லா மல்டிநேஷ்னலும் இந்த துறைக்குள்ளே வந்துட்டாங்க அது மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் நிறுவனத்தை வித்துட்டு அரசியலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஆண்டுகள் கேப் விட்டுட்டு மீண்டும் அதை என்னோடய ஒய்ஃப் பார்ட்னர் லதா எடுத்து செய்கிறாங்க அது இப்போ சிஎல்ன்ற பேரில் இருக்காங்க அது நல்லா போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்ட்டிங் கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகளையும் இறங்கி அந்த குரூப் வந்து கண்டினியூ இருக்கு இந்த பிஸ்னஸில் நாங்கள் எங்கள் பிராண்டை திருப்பி வாங்கிட்டு அதை வந்து மாஃபா ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் லதா இருக்கிறாங்க இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் அதில் வந்து அந்த டெம்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியோட கொஞ்சம் ஹையர் லெவலில் என்ஜினியர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறது அது ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் பீக்கில் இருந்தப்போ எழுவத்தி ரெண்டாயிரம் பேர் ஒர்க் இருந்தாங்க நிறுவனத்தில் அது ஒரு முக்கியமான அம்சம்னு நினைக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான அம்சம் ஒரு தொழில் முனைவோராக உயர்றது ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து இருந்து வந்து ஒன்றும் பெருசாக இல்லாமல் அந்த படித்த படிப்பு உருவாக்கிய உறவுகள் மற்றும் வந்து அந்தன்னைக்கு என்ன மாற்றங்கள் வருதோ அந்த மாற்றங்களுக்கு தக்கன என்ன தேவை இருக்குது பிஸ்னஸ்லன்னு பார்த்து அந்த தேவையை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கட்டமைச்சு கொண்டு போனது வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஊர்லேயோ அல்லது மொத்தத்தில் உங்களுடைய கரியர்லேயோ ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னல் மனிதர்னு யாரை சொல்வீங்க ரெண்டு பேருமா ஒன்று எங்கள் டீச்சர் ஒரு ஆறு ஏழு எட்டு மூணும் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் கிரேஸ் செல்லத்தாய் அவங்க பேர் ரொம்ப தாக்கம் உருவாக்கினவங்க மனசில் ஏன்னா அது வரைக்கும் நான் எங்கள் விளாம்பட்டி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் விளாம்பட்டி ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் நீ விளாம்பட்டிலேருந்து சிவாஜி போய் படிக்கிறவங்க பையங்கள் எல்லாமே வந்து மேக்ஸில் வந்து கிங்காக இருப்பாங்க ஆனால் அந்த இங்கிலீஷ்லாம் விட்டுருவாங்க அப்போ வந்து ரொம்ப எழுத்துக்கூட்டி அந்த ரன்னிங் இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வராது அதை வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க இப்போ நல்லா இருக்குது விளாம்பட்டி வந்து ஒரு பெரிய கல்வி கிராமம் ஆயிடுச்சு அங்கே ஆனால் அந்த நான் இருந்தப்போ வந்து கொஞ்சம் அதில் வீக்காக இருப்போம் இப்போ வந்து கிரேசலதா டீச்சர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஆறு ஏழு எட்டு ஏன்னா அங்கே இங்கிலீஷ் மீடியம் போயிட்டேன் இங்கே இது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் இருந்தேன் அங்கே இப்போ சிவகாசி போனோடனே எஸ்ஹெச் ஸ்கூல்னு விக்டோரியா ஸ்கூல் அதில் வந்து ரொம்ப ஒரு அன்னையை போல் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க பண்ண அடிப்பாங்க நல்லா அடிச்சுட்டு போய் அழுவாங்க அடிச்சுட்டு உட்காந்து ஜெ முழங்கால் போட்டு ஜவர் பண்ணிட்டு அழுவாங்க அவங்க வந்து இந்த அப்பாலதை பிள்ளையை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ்ட வந்து ஒரு அப்பாலஜி கேட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் உட்காந்து படிப்போம் நிறையா ட்ராமாலாம் போடுவோம் அந்த டயத்தில் வந்து அதெல்லாம் அவங்க நமக்கு நல்ல ரோல்லாம் கொடுத்து வச்சுக்குவாங்க என்ன ரோல் சொல்லுங்க நடிச்சதில் பிடிச்சிடுவோம் தெத்தர்லாம் பண்ணியிருக்கோம் அந்த டயத்தில் அவங்க வந்து இது ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல நாங்க வந்து கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி இங்கிலீஷ் பிளே இங்கிலீஷ் பிளே எல்லாம் நிறையா இருக்கும் அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு முதல்ல நான் என்னால் பாட முடியும் அப்படின்னு காட்டினது அந்த டீச்சர் தான் ஃபர்ஸ்ட்டு சாங் காம்படிஷன்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் ஒரு ஏழாப்பு அந்த சாங் காம்படிஷன்லாம் இது மட்டும் முறையாக படிக்கலை பட்டு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் எங்கள் விளாம்பட்டிக்கும் சிவாசிக்கு இடையில் மூணு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஸோ சைக்கிளில் இருக்கிறப்ப ஊரில் இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் வந்து மனப்பாடமாக பாடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் மருதமலை மாமினி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து அனுபவம் புதுமையிலிருந்து எங்கள் ஊர் டூரிங் தேர்ட் இயரில் வந்து ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க முதல்ல வந்து அதிலலாம் வந்து கேட்டு ஒரு ஒரே பயங்கர ஃபிக்ஸேஷனாகவே இருந்தது அந்த டயத்தில் வந்து அந்த பாடுவது என்பது ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஒரு மூணு மூணு மாசம் பண்ணேன் வந்து சித்தார் கத்துக்கிட்டேன் ஒரு மூணு மாசம் நசுருல் கீத்தி கத்துக்கிட்டே ஒரு மூணு மாசம் கல்கட்டால இருந்த காலகட்டத்தில் ரவீந்திர சங்கீத் கற்றுக்கிட்டேன் அது ஏனதுல மூணு மாதம் தாண்ட மாட்டேங்கிற இதெல்லாம் ஈவன் தனஞ்சயன்ஸ்டா வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறது கூட ரிஜிஸ்டர் பண்ணேன் ஒரு காலகட்டத்தில் இங்க வந்து அடையாறுல ஆபரேஷன்ஸ் அண்ணா யூனிவர்ஸ்ட்ல படிச்சிட்டு இருக்கிறப்போ அது ஏனதுல இசை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஆர்வம் ஆனால் ஃபார்முலா கற்றுக்கிறதுக்கு உண்டான டிசிப்ளின் இல்லை என்கிட்ட ஸோ அதனால் அது அப்படியே ஒரு நிறைவேறாத ஆசையாகவே நின்று போச்சுன்னு நினைக்கிறேன் பட் ஐ திங்க் மற்றபடி பெஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக வார்ட்லாம் வாங்கினேன் எஸ்கேச் ரெண்டரை பவுண்ட் தங்கத்தில் போட்டாங்க அந்த டயத்தில் இன்னும் கூட வீட்டுக்கார வீட்டுக்காரி ரொம்ப பத்திரமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு பெருமையாக ஸோ அங்கேருந்து அஃப்கோர்ஸ் என்ஜினியரிங் போய் அந்த அனுபவங்கள் கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான அனுபவம் அங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்ஸ்பிரேஷன் கிடச்சதா அவங்களுக்கு இல்லை அங்கேயும் நல்ல ஆசிரியர்கள் என்னை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆல்வேஸ் மேட்டர் ஃபார் மீ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு ரெண்டு பேர் சொன்னீங்க இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் ஒருத்தர் கிரேஸ் செல்லத்தாய் இன்னொன்று இங்கே ஹெச்எம் அங்கே இருந்தவர் என் கூட படித்த துரைன்ற அவங்க அப்பா அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ் ஒரு கட்டத்துல அப்படியே வந்து பால்ராஜ் சார்னு சொல்லுவாங்க எங்கள் பால்ராஜ் சார் வந்து எல்லாரையும் நிற்க வச்சு தான் கிளாஸ் எடுப்பார் அவர் வந்து அவர் அந்த அளவுக்கு டிசிப்ளின் அவர் ரொம்ப வித்தியாசமான மனிதர் ஆங்கிலம் ஆசிரியர் அவர் ஆனால் வந்து ஸ்கூலோட ஹெச்எம்டுனால பயங்கர அதிகாரம் அவருக்கு இருக்கும் அவர் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை மேலே வச்சுருந்தார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரைம் பண்ணி பல விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இப்படி ப்ரீதிங் பண்ணணும் காலையில் எந்திரிச்சு பயந்திருக்கணும் அதெல்லாம் ரொம்ப இது பண்ணார் ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா நான் ஸ்கூல் பஸ் கூட வாங்கல ஆக்சுவலாக ஸ்கூல் செகண்ட் வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இந்த காலத்தில் அறுநூறு அறுநூறு மார்க் அறுநூறு மார்க்கு இருந்த காலகட்டத்தில் ஸோ அன்றைக்கி எனக்கு ரொம்ப அந்த தோல்வி முதல்ல பெரிய தோல்வியாக சந்தித்து ஊருக்குள்ளே போகிறப்போ அது அவ்வளவு சோகம் எனக்கு அனுபவிச்சது வாழ்க்கையில் அதுக்கிட்டே இருந்தேன் அங்கேருந்து போகிற வரைக்கும் ஏன்னா அந்த கிராமத்திலே வந்து இவர் வந்து பயங்கரமாக இருவார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்த காலகட்டத்தில் சரி ஸ்கூல் பஸ் கூட நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக போன நாள் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு தாத்தா என்ன சொன்னாங்க அந்த மாதிரி பல அவங்க தாத்தாவோட இது வந்து எனக்கும் தாத்தாவுக்கு இருக்கிற ஒரு வந்து எங்கள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான் அவங்க தாத்தா இருந்தாங்க ஏன்னா எங்கள் மாமாக்கள் எல்லாமே தாய்மா எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது எங்கள் சின்ன தாய்மாமா வந்து என்ன ஒரு ஆறு வயசு தான் மூத்தவங்க ஸோ அது மாதிரி அவங்க மூணு பேர் அங்கே இருந்தவங்க ஒரு வகைகளாக தான் அவங்க இருந்தாங்க அவர் சர்ப்ரைசிங்லி பெருசாக எடுத்துக்கிட்டல தாத்தா வந்து எங்கள் பெரிய மாமா ரொம்ப கோவப்பட்டாங்க அவங்க எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தவங்க ஆனால் அங்கேருந்து அந்த இதுலேருந்து எழுந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போய் அந்த டையத்தில் பியூசி அப்கோர்ஸ் படிச்சுட்டு ஏஜே காலேஜில் அங்கேருந்து அங்கே போனேன் எனக்கு உலக அனுபவம்னு எக்ஸ்போஸ் ஆனது பிஎஸ்சி டெக் தான் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து அந்த இது இல்லை ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பேன் போக வேண்டியது ஸ்கூலுக்கு போகணும் வரணும் ஸ்கூலில் எல்லா விஷயங்களும் பண்ணணும் வாலிபால் நம்ம என்னோடய ஃபேவரட் ஸ்போர்ட் இசை எலக்யூஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லமே நிறைய படிக்கிற ஆர்வத்தை வந்து அந்த டைத்தில் எனக்கு இருந்தது நிறைய புத்தகங்கள் எங்கள் ஸ்கூல் லைப்ரேரியன் அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஸ்கூல் லைப்ரேரியன் எங்கள் கிராமத்துடைய லைப்ரேரியன் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப பெரிய தாக்கத்தை எனக்கு கல்கியை அறிமுகப்படுத்தினவர் அவர் பல இலக்கியங்கள் அறிமுகப்படுத்துனது அவர் ஒரு சாதாரண வில்லேஜ் லைப்ரேரியன் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுது அந்த காலத்தில்